அடுத்து வந்து டாக்டர் நாலாவது கொஸ்டின் எங்கள்கிட்ட, ஒருவர் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முதல் அவரை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளணும்? இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒவ்வொருவரும், அதாவது பிளட் டொனேட் பண்ண போகின்ற ஒவ்வொருவரும் தன்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பொதுவாக மிகவும் முக்கியம், டொனேட் பண்ணுவதற்கு முந்தினால் குறைந்தபட்சம் 6 to 8 மணித்தியாலங்கள் நன்றாக தூங்க வேண்டும். நித்திரை கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்து டொனேட் பண்ணுவதற்கு முந்தினண்டும் டொனேட் பண்ணுறண்டும் அவங்க சம நிலையான உணவு, அதாவது பேலன்ஸ் டயட்னு சொல்லப்படுகின்ற எல்லா உணவு, அதாவது நியூட்ரிஷன்ஸ் போஷப்புக்கும் அடங்கிய உணவு வகைகளை உட்கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். டொனேட் பண்ணுகின்ற நாளில், அதாவது குருதிதானம் செய்கின்ற நாளில் அவர்கள் இயன்றளவு கூடுதலாக திரவ வகைகளை எடுக்க வேண்டும். பொதுவாக டொனேட் பண்ணுவதற்கு முன்னரும் குறைந்தபட்சம் 2 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது டொனேட் பண்ணுறதுக்கு வருகின்ற நாளில் கொழுப்பு கூடுதலாக உள்ள ஆகாரங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஐஸ்கிரீம் போன்ற ஆகாரங்கள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது சிப்ஸ்கள், இது போன்றவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். புகைப்பிடிப்பவர்கள் குறைந்தபட்சம் 2 மணித்தியாலங்கள் புகைப்பிடிக்காமல் இருக்க வேண்டும். மதுபானம் மருந்துவர்கள் டொனேட் பண்ணுவதற்கு வரக்கூடாது, அவர்கள் மதுபானத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிகவும் முக்கியமாக அவர்கள் அணிகின்ற உடை வந்து அந்த லூஸான உடையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கை உயர்த்தி ஒழுங்கான முறையில் அந்த பிளட் எடுக்கக்கூடிய இந்த கேனுலாஸில் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன், சிவில் ஐடியை மறக்காமல் இவர்கள் எடுத்து வரணும் என்று அது மிகவும் முக்கியம். கடைசியாக அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு தகவலும், நீங்கள் வந்த பின்னர் உங்களை தகவல் பெறப்படும், இதனில் மிகவும் சரியான தகவல்களை மாத்திரம் கொடுங்கள். ஏனெனில் சிலர்கள் நோய்களை மறைத்து கொடுத்தால் நீங்கள் கொடுக்கின்ற இரத்தத்தால் அவர்களுக்கு நோய்கள், அதாவது வரக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. ஆகவே சரியான தகவல்கள் கொடுக்கணும். பிளட் பேங்கில் அது மிகவும் இரகசியமாக பேணப்படும் என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.